காய் அப்படியா நான் கேள்விப்பட்டது இல்லையே. காய் காய் என்னது என்னென்னமோ இருக்கு, ஆனா எனக்கு தேவையானது இல்ல. இதுதான் கடைச்சிடுச்சு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் இதுல இருக்கும். தன்னது ஒண்ணுமே எழுதல. என்ன விளையாடுறீங்களா? மறுபடியுமா? இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் போறீங்க, மன்னிச்சிருங்க. ஓ இதோ இதோ இருக்கு. ஊக்குவே தன் கைப்பட எழுதுனது. ஒரு காலத்துல எனக்கு ஒரு சகோதரர், ஊக்குவேக்கு சகோதரன் இருக்கிறார். கூட பிறக்காத, சாரி, ஒரு சகோதரர் இருந்ததா சொல்றாரு. கொஞ்சம் முழுசாதான் பிரிச்சு படிங்களா. நான் மிகவும் ஆர்வம் நிறைய வீரனா படைய வழி நடத்தினேன். தோளோடு தோள் என்று சண்டை போட்டு வைக்காய் என் உயிர் நண்பன். ஒரு நாள் நாங்க எதிர்பாராம தாக்கப்பட்டோம். நான் மோசமா காயமடைஞ்சேன். என் நண்பன் தான் என்ன சுமந்துகிட்டு நாள் கணக்குல உதவி தேடி அலைஞ்சான். அப்பதான் நாங்க மலை மேல இருந்த ஒரு ரகசிய கிராமத்துக்கு போனோம். காயத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு இடம், அது ஒரு பாண்டா கிராமம். ஆமா, பாண்டாஸ் தான். அந்த பாண்டாஸ் அபூர்வ சக்தியை பயன்படுத்தி என்ன குணப்படுத்தினாங்க. அபூர்வ சக்தியை பிரயோகிக்கவும் கத்து கொடுத்தாங்க. ஆனா காய் முழு சக்தியும் தனக்கே வேணும்னு நினைச்சான். எது அந்த சக்தியை கொடுக்குமோ அதையும் எடுத்துக்க முடிவு பண்ணினான்.